இப்போ ஆப்ஷன் மெனுவோட டிசைன் வியூ பார்க்கலாங்க. ஆப்ஷன் மெனுவோட டிசைன் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மெனு ஒன்று கிரியேட் ஆகி அந்த மெனுவில் கால் எஸ்எம்எஸ் அப்படின்னு ரெண்டே ஆப்ஷன் வர மாதிரி ஒரு மெனு கிரியேட் பண்ணுறோம். இது கிரியேட் பண்ணுறக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு கிரியேட் அ செப்பரேட் எக்ஸ்எம்எல் ஃபைல். எதுக்கடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரிசோர்ஸ் ஃபைல். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இன் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் இட்செல்ஃப் ஐ டோல்டு, அண்டர் ரிசோர்ஸ் ஃபைல் மெனு ஃபோல்டருக்குள்ளார மெனு அண்டர்ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற இந்த நேமில் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வி ஹாவ் டு கிரியேட். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட்டுக்கான கோடிங் இது தான். ஜஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு கால் எஸ்எம்எஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ டீஃபால்ட்டாக ஆக்டிவிட்டி அண்டர் ஸ்கோர் மெயின் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இருக்கும். டீஃபால்ட்டாக ஆக்டிவிட்டி அண்டர் ஸ்கோர் மெயின் எக்ஸ்எம்எல் ஃபைலில் என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுத்துருப்போம், லிஸ்ட் வியூ. ஸோ நார்மலாக இதில் வந்து டெக்ஸ்ட் வியூ ஹெலோ வேர்ல்டுன்னு இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே ஒரு லிஸ்ட் வியூ கொடுத்துருக்கோம். ஏன்னா வி ஆர் கோயிங் டு ஆட் சம் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இந்த மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா ஃபைல். லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுப்போம், அந்த ஸ்டூடெண்ட்டை கால் பண்ண போகிறோமா எஸ்எம்எஸ் பண்ண போகிறோமா, தட் இஸ் ஆப்ஷன் வி ஆர் கோயிங் டு செலக்ட். ஸோ இன்ஸ்டட் ஆஃப் டெக்ஸ்ட் வியூ, அந்த டெக்ஸ்ட் வியூக்கான கோடிங்கை நம்ம ஆக்டிவிட்டி அண்டர் ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லிஸ்ட் வியூங்கிற அந்த டேகை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நீங்கள் மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா கோடு பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா, என்னென்ன பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஓஎஸ் பண்டில் வியூவில் கான்டெக்ஸ்ட் மெனு, வியூவில் மெனு இன்ஃப்ளேட்டர், வியூவில் மெனு ஐட்டம், வியூவில் வியூ, விஜெட்டில் அரே அடாப்டர். ஏன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுக்கறனால அரே அடாப்டர் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் நேமாக நம்ம இனிஷியேட் பண்ணுறக்கு. அப்புறம் லிஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ணுறோம், அதனால் லிஸ்ட் வியூ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறனால லிஸ்ட் வியூ. அப்புறம் டோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கானா நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம கால் பண்ண போகிறோமா எஸ்எம்எஸ் பண்ண போகிறோமான்னு. அடுத்து லிஸ்ட் வியூ டிக்ளேர் கிரியேட் பண்ணுறதுனால லிஸ்ட் வியூ கிளாஸ் நேமு ஆப்ஜெக்ட் நேமு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் கான்டாக்ட்ஸ் அரே ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அரே ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ அரே யூஸ் பண்ணுறனால அரே அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே. அப்போது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ, லிஸ்ட் வியூவோட ஐடி ஆர் ஃபைல்லேருந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் அரே அடாப்டர் மூலிமா அரே அடாப்டரோட ஐடியும் ஆர் ஃபைல்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் லிஸ்ட் வியூலுக்குள்ளே கொண்டு போய் நம்ம அடாப்டர் மூலிமா இனிஷியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த செட் ஆஃப் கான்டாக்ட்ஸை ஆட் பண்ணிடுறோம். செட் அடாப்டர் மூலிமா வாட் எவர் ஐட்டம்ஸ் வி டிக்ளேர் இன் த ஸ்ட்ரிங் அதை அரே அடாப்டரில் போட்டு அரே அடாப்டர் எடுத்து லிஸ்ட் வியூக்கு இனிஷியேட் பண்ணி விட்டோம். அப்புறம் ரெஜிஸ்டர் ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு மெத்தட், கான்டெக்ஸ்ட் மெனு யூஸ் பண்ணும்போது ப்ரீ டிஃபைண்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட். ஸோ அதுக்குள்ளே லிஸ்ட் வியூவில் இப்போ வச்சுருந்த எல்லாத்தோட நேமும் இதுக்குள்ளே வந்துருச்சுப்போ. அடுத்து ஆன் கிரியேட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் மெனு இன்ஃப்ளேட்டர் மூலிமா நம்ம வந்து இன்ஃப்ளேட்டருக்கான ஐடி வந்து ஆறுலேருந்து ஃபெச் பண்ணிட்டோம். ஹெட்டரில் வந்து செலக்ட் த ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருவோம். அடுத்து ஆன் கான்டெக்ஸ்ட் ஐட்டம் செலக்டட், அதில் ஏதாவது ஒரு ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த ஐட்டத்தோட ஐடி வந்து ஆர் ஃபைல்லேருந்து ஃபெச் பண்ணிட்டு, அது வந்து ஐடி வந்து கால் அப்படிங்கிறதோட ஐடியை ஃபெச் பண்ணால், இஃப் த ஐட்டம் செலக்டட், ரெண்டு ஐட்டம் தான் உள்ளே வைக்கிறோம், ஒன்று காலு ஒன்று ஆக்ஷன் ஒன்று எஸ்எம்எஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ காலை கால் பண்ணோம்னா இஃப் கெட் ஐட்டம் ஐடி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கெட் ஐட்டம் ஐடிங்கிறது வந்து நம்ம எந்த ஐட்டத்தை அந்த மெனுவிலேருந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஐட்டத்துக்கான ஐடியை ஃபெச் பண்ணுவோம். அதுவும் ஆறில் இருக்கிற காலோட ஐடியும் சேமாக இருந்தால், சப்போஸ் நான் இங்கே காலை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலோட ஐட்டத்தோட ஐடியோ ஆரோட ஐடி சேமாக இருந்ததுன்னா காலிங் கோட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நான் வந்து செகண்ட் ஐட்டம் எஸ்எம்எஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா எஸ்எம்எஸும் அந்த ஆர் டாட் ஐடியில் இருக்கிற எஸ்எம்எஸும் சேமாக இருந்ததுன்னா சென்டிங் எஸ்எம்எஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான், இந்த ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணலன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். நான் இன்னொரு தடவை கூட ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மெனு இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் டிஸ்பிளே ஆகும். அதுதான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அழுத்தி பிடிக்கணும், சும்மா கிளிக் பண்ணால் ஒன்றுமே டிஸ்பிளே ஆகாது. இஃப் யூ செலக்ட் எனி ஐட்டம் இட் வில் நாட் டிஸ்பிளே எனி திங். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாங் டைமுக்கு
அழுத்தி பிடிச்சிங்கனா செலக்ட் தி ஆக்சன் டிஸ்ப்ளே ஆகுதுங்களா. இதுக்கான கோடிங் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். செலக்ட் தி ஆக்சன் அப்படின்னு எங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். செலக்ட் தி ஆக்சன் செட் ஹெட்டர் டைட்டில் மெனு ஹெட்டர் டைட்டில் செலக்ட் தி ஆக்சன். அதில் தான் நம்மளுக்கு ரெண்டு ஐட்டம் டிஸ்பிளே ஆகும். அந்த ஐட்டம் என்னென்னா காலா எஸ்எம்எஸ்ஸா, அதுதான் நம்மளுக்கு ஐட்டம் ஆட் ஆகும். அது ஏன் ஆட் ஆகுது அப்படின்னா, நம்ம மெனுவில் வந்து நம்ம கால் எஸ்எம்எஸ், நம்ம கிரியேட் பண்ண மெனுவில் கால் எஸ்எம்எஸ்ங்கிற டைட்டில் கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து நம்மளோட ரிசல்ட் விண்டோவில் செலக்ட் ஆக்ஷன் கீழே கால் எஸ்எம்எஸ் ஆகுது. இது நம்ம கிரியேட் பண்ண மெனு மூலிமா லிஸ்ட் ஆகிற மெனுஸு. ஸோ இதில் நான் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதோட ஐடியும் ஆர் டாட் ஐடி ஃபைலும் சேமாக இருக்கும்போது, இங்கே பாருங்கள், இப்போது இப்போ நான் எஸ்எம்எஸ் செலக்ட் பண்ணேன்னா இதோட ஐட்டம் கெட் ஐட்டம் பை ஐடி அந்த மெத்தட் மூலிமா இப்போ செகண்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது இதுவும் ஆர் டாட் ஐடி ஃபைல் ஆஃப் எஸ்எம்எஸும் சேமாக இருக்கும். அதாவது இந்த லைன் இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது இந்த லைன் கால் ஆகும். எல் சிஃப்டில் போய் செகண்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது செகண்ட் ஐட்டம் ஈக்குவல் டு ஆர் டாட் ஐடி ஆஃப் எஸ்எம்எஸ் செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த ஐட்டம் செலக்ட் ஆகிருக்குன்னு. ஸோ எஸ்எம்எஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் சென்டிங் எஸ்எம்எஸ் கோடு இது எப்படி வருது, நம்ம அங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம் டோஸில் சென்டிங் எஸ்எம்எஸ் கோடு அப்படின்னு. ஸோ அதனால் அது டிஸ்பிளே ஆகுது. ஒன்றே ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஐட்டம் சும்மா செலக்ட் பண்ணால் எதுவுமே ரிசல்ட் வராது. யூ ஹாவ் டு ப்ரெஸ் இட் ஃபார் லாங் டைம், அப்போ தான் அந்த ஆக்ஷன் வரும். அவ்வளோதான். தேங்க்யூ. திஸ் இஸ் அபவுட் கான்டெக்ஸ்ட் மெனு.